ஹலோ யூவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி ஸ்ரீதர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு லட்சணமான ஒரு பொடி சட்னி. அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது இன்னைக்கு பொடி சட்னி. அந்த சட்னிக்கு வந்துட்டு ஒரு தேங்காய், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, பொடி சட்னியாக இருந்தாலும் நமக்கு பொடியிலையும் நமக்கு ரெட் சில்லி இருக்கும், ரெட் சில்லி போட்டு தான் செஞ்சுருப்போம். இருந்தாலும் இது பத்தாது காரம், எனக்கு வேண்டிய அளவுக்கு காரம் போட்டுக்கிறேன், உங்களுக்கு கம்மியாக வேணுமா நீங்கள் போட்டுக்காங்க. இந்த அளவுக்கு புளி, ஒரு ரெண்டு புளி போட்ட அளவுக்கு புளி போட்டுக்காங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுக்கு போடக்கூடாது. எதுக்குனாக்கா நம்ம செய்ய போகிறது பொடி சட்னி, இவ்வளோ கம்மி அளவுக்கு போட்டுக்கோங்க. கம்மி அளவு போட்டு இவங்க நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நீங்கள் அளவுக்கு தண்ணியை விட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஊற்ற வேணாம், ஃபஸ்ட்டு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம போட்ட ரெட் சில்லி, புளி, உப்புமா போட்டு இதை போல் ஒரு கோர்ஸாக கரெக்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பொடி சட்னி இது வந்து இட்லி பொடி, அதாவது நம்ம இதில் ரெட் சில்லியும் போட்டுப்போம், இட்லி பொடி, அதாவது பொட்டுக்கடலை இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னாக்க இந்தளவுக்கு நம்ம இட்லி பொடி போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் எனக்கு வேண்டிய அளவுக்கு. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இது சட்னி, ஸோ நம்ம இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்கோம். போட்டாலும் நல்லாயிருக்கும். இங்கே இல்லைனாக்கா வெறும் பொடி மட்டும் போட்டால் அது தேங்காய் தொகையல் மாதிரி இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தாது. இதில் இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பொடி சட்னி தயாராகிடுது. இதில் வந்து சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் இல்லையா, அதனால் நம்ம தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, கட்டி சட்னியோ இல்லை தண்ணி சட்னியோ எப்படி வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆயில் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளிச்சுக்க முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, கொஞ்சோண்டு கட்டி பரங்காயம், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கட்டி பரங்காயம் தட்டி போட்டுக்கிட்டு வேண்டிய அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்து செய்யணும். லாஸ்ட்டு கடுகு வரைக்கும் நல்லா பொரிஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு வேண்டிய அளவுக்கு உளுத்த பருப்பு, நம்ம வந்து பொடி, அது வந்து இட்லி பொடி தான், அதுலேயும் உளுத்த பருப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து எதுவுமே உளுத்த பருப்பு ஃப்ளேவருக்காக போட்டு கறிவீச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இருந்துக்கோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வெங்காயமாக போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் நம்ம தாலி போட்டுக்கிறாங்க. இப்போ டேஸ்டியான பொடி சட்னி ரெடியாக எடுத்து இதை நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த பொடி சட்னி பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அப்படி இருந்தாலும் பை.